இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் பிரியாணி எந்த பிரியாணி எப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் சரி, மேரினேஷன் இப்படி பண்ணி பண்ணிங்கன்னா கறி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு மேரினேஷன் ரொம்ப முக்கியம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன வச்சுருக்கோன்னா, இந்த பொடி, அதாவது இது வந்து பிரியாணி பொடி, அது வந்து சில்லி பவுடர், அடுத்து இது வந்து உப்பு, இது எல்லாத்தையும் வந்து இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 1 கிலோ கறிக்கு, அது 1-2 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம். மசாலா பவுடர் வந்து எப்படி இறக்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. அடுத்து வந்து கொஞ்சோண்டு புதினா, 1/2 லெமன் பெருசு, இது 1 கேஜி, 8 to 10 members வந்து சாப்பிட்லாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது கூட நீங்கள் க்ரீன் சில்லி போட்டுக்கலாம், ஆனால் குழந்தைங்களுக்கு வேணாம், குழந்தைங்க இருந்தால் அது சாப்பிடாதீங்க, போடாதீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம்னா, அடுத்து நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தோம்னா தயிர், நல்லா வந்து கெட்டி தயிர், அது 4 டேபிள் ஸ்பூன். இதே நீங்கள் தம் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கோங்க, ஏன்னா வேறு நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல, அதிலேயே தான் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இதோட வந்து மற்ற பிரியாணிக்கெலாம் போதும், ஒன்லி ஃபார் தம் பிரியாணிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆயில் அல்லது கீ சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா இலை, அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 hours வந்து மேரினேட் பண்ணி எந்த பிரியாணியாக இருந்தாலும் செய்யுங்க, அருமையாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க, இதுதான் நம்மளோட மேரினேஷன் சீக்ரெட். இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி பண்ணிங்கன்னா பிரியாணி சூப்பராக ஸ்மெல்லாகவும் இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா பிசைங்க, பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. தேங்க்யூ.